ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆடிப்பெருக்கு நன்னாள். இந்த சுப தினத்தில் காவிரி அன்னையை வணங்கி மாங்கல்ய பலத்தையும் சுபிக்ஷத்தையும் தரவல்ல ஸ்ரீ காவேரி அஷ்டகம் பார்க்கலாம். இதை இந்த நன்னாளில் சொல்வதால் அல்லது கேட்பதால் ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், திருமணப்பேறு மற்றும் சத் சந்ததி என அனைத்தையும் காவிரி அன்னை அருள்வதாகவும் பிறவி கடன்களிலிருந்து விடுவிப்பதாகவும் இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. நாம பதிவுக்குள்ள போகலாம். பாரத தேசத்துல நதிகளை பெண் தெய்வங்களாக உருவகித்து வழிபடுவது வழக்கம். வடக்கே கங்கா, யமுனா, நர்மதா போன்ற நதிகள் இருப்பது போல் தமிழகத்தில் காவிரி நதி பிரசித்தமானது. இந்த நதியை காவிரி அம்மன் என்றே வழிபடுவது வழக்கம். அதுவும் ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடி 18ஆம் பெருக்கன்று வெள்ளமாய் பெருக்கெடுத்து வரும் காவிரியை மக்கள் பெரும் விழா எடுத்து வழிபாடு செய்வது வழக்கம். புதுவெள்ளமாக ஓடும் காவிரி ஆற்றில் நீராடி அம்மனை வணங்குவதால் காவிரி அன்னை பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை அருளுவாள் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கென்று காவிரி தாயை வணங்கினால் ஆண்டு முழுவதும் குடும்பத்தை தீமை வராமல் காவிரி தாய் காப்பாள், குடும்பங்கள் செழிக்கும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கென்று பெண்கள் தாலி பெருக்கி போடுவார்கள். இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்பது நம்பிக்கை. புது மணப்பெண்கள் இந்த தினத்தில் புது மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வது வழக்கம். கன்னி பெண்கள் வழிபட்டால் சிறந்த கணவர் அமைவர் என்ற நம்பிக்கையும் உள்ளது. ஆடியில் காவிரி தாய் கருவுற்றிருப்பதாக ஐதீகம். அதனால் தனது தங்கையான காவிரியை காண ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சீர்வரிசையுடன் புடவை, திருமாங்கல்யம், வெற்றிலை பாக்கு, பழம் என அனைத்தையும் எடுத்து யானை மீது வந்து காவிரி அன்னைக்கு கொடுப்பார். இது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் சீரம் சிற்பமாக நடைபெறுவது வழக்கம். நடந்தாய் வாழி காவேரி என்று தான் செல்லுமிடமெல்லாம் நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்குபவள் காவிரி தாய். இந்த ஆடிப்பெருக்கை காவிரி கரையில் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற ஐயம் இருக்கிறதா? அதற்கு ஒரு கதை இருக்கு. கைலாயத்துல சிவன் பார்வதி திருமணத்தின் போது வடபுலம் தாழ்ந்தது, தென்புலம் உயர்ந்தது. அதனால் அகத்திய முனிவரை தென் திசைக்கு போய் பூமியை சமநிலைப்படுத்துமாறு சிவபெருமான் கேட்டுக்கிறார். சிவனை திருமணம் செய்துக்கிறதுக்காக பார்வதி ஒற்றை காலில் தவம் இருந்த போது கையில ஒரு மாலையும் வைத்திருந்தாள். அந்த மாலையை ஒரு பெண்ணாக்கி அகத்திய முனிவர்கிட்ட கொடுக்கிறா. அவரும் அந்த பெண்ணை தன்னுடைய கமண்டலத்துக்குள்ள அடக்கி வைத்திருந்தார். அவர் தென்னகம் நோக்கி வரப்போது அந்த கமண்டலத்துல இருந்து வழிந்த தண்ணீர் தான் காவிரியானது. அந்த பார்வதி வழங்கிய அந்த பெண்ணான காவிரிக்கு மணவிழா நடத்துவது போலதான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கை கொண்டாடுகிறார்கள். என்றும் கமண்டலத்தில் இருந்த மீதம் இருந்த தண்ணீரை அகத்தியர் எடுத்து சென்று தான் வசித்த பொதிகை மலையில் கொண்டுவிட அதுவே தாமிரபரணியானதுன்றது புராண கதை. இந்த ஆடிப்பெருக்கு குறித்து சிலப்பதிகாரத்திலும் சங்க இலக்கியங்களிலும் குறிப்புகள் இருக்கு. இந்த தினத்தில் நாம் சப்த கண்ணீரை வழிபடுவதால் நாம் எதை நினைத்து வழிபட்டாலும் அது நிறைவேறும் என்பது ஐதீகம். விவசாய வேலைகளுக்கு உகந்த நாள், இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் இது கொண்டாடப்படுறது. இவ்வளவு அற்புதங்களை நமக்கு வழங்கும் இந்த காவிரி அன்னையை இந்த தினத்தில் நாம் வணங்கி அனைவரும் இந்த காவிரி அஷ்டகத்தை சொல்லி பலன் பெறுவோம். இந்த காவிரி அஷ்டகம் ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. நாம காவிரி அஷ்டகம் பார்க்கலாம். ஸ்ரீ காவிரி அஷ்டகம். மருத்விருதே மான்ய ஜல பிரவாகே கவேர கண்யே நமதாம் சரண்யே மான்யே விதேர் மானச புத்ரி சௌம்யே காவேரி காவேரி மம பிரசீத தேவேஷ வந்தியே விமலே நதீஷி பராத்பரே பாவணி நித்ய பூர்ணே சமஸ்த லோகோத்தம தீர்த்த பாதே காவேரி காவேரி மம பிரசீத வேதானுவேத்யே விமல பிரவாகே விசுத்த யோகீந்திர நிவாச யோகியே ரங்கேஷ போகாயதநாத பாரே காவேரி காவேரி மம பிரசீத பக்தானுகம்பே ஹ்யதி பாக்யலப்தே நித்யே ஜகன்மங்கள தானசீலே நிரஞ்சனே தக்ஷிண தேச கங்கே காவேரி காவேரி மம பிரசீத கலிப்ரமாதா கில தோஷநாசே காருண்ய பூர்ணே கமலாயதாக்ஷே கதம்ப கல்ஹார சுகந்தி பூரே காவேரி காவேரி மம பிரசீத அனந்த திவ்யாமல மோக்ஷதாத்ரி துரந்த சம்சார விமோச்சனாங்க்யே சஹ்யாச்சலோத்பன்ன விஸ்வஸ்வரூபே காவேரி காவேரி மம பிரசீத தேவாலயா பூரித திவ்ய தீரே சமஸ்த லோகோத்தம தீர்த்தமூர்தே काश्मीरभूकल्पितचोलदेशे कावेरि कावेरि मम प्रसीद प्रसीद कल्याणगुणाभिरामे प्रसीद कावेरि मम प्रसीद प्रसीद कामादिहरे पवित्रे कावेरि कावेरि मम प्रसीद काकारो कल्मषं हन्ति वेकारो वाञ्छितप्रदः रीकारो मोक्षदो नृणां कावेरीत्युच्यते बुधेहे इति श्री कावेरी अष्टकं सम्पूर्णं श्री गुरुभ्यो नमः। இந்த ஸ்தோத்திரத்தோட பொதுவான பொருளை பார்க்கலாம். கவேராமண்ணனின் அழகிய இளம் மகள் தெய்வீக உருவம் கொண்ட புனித நதியான காவிரியின் முன் நான் சாஷ்டாங்கமாக வணங்குகிறேன். அவள் எனது ஆன்மாக்களை தூய்மையாக்குகிறாள். அவள் வேதத்தால் புகழப்படுகிறாள். அவள் தூய்மையானவள். ரங்கநாதரின் அருகாமையில் அவள் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாள். ஓ காவேரி அன்னையே, எங்கள் மீது கருணை காட்டுங்கள். அவள் வழிபடுபவர்களுக்கு ஏராளமான அதிர்ஷ்டத்தை வழங்குகிறாள். அவள் நித்தியமானவள். அவள் பூமியில் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களுக்கும் ஆதாரமானவள். கலியுகத்தின் தீமைகளை அழிக்கும் புனித நதியான காவிரியின் முன் நான் நமஸ்கரிக்கிறேன். வழிபடுபவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுபவள். தன்னை வணங்குபவர்களுக்கு ஏராளமான புண்ணிய பலன்களை வழங்கும் தெய்வீகமானவள். அவளது புனித நீரில் மூழ்கி வணங்குபவரின் அனைத்து பாபங்களையும் நீக்குபவள். பாபங்களை அழித்துவிடு, எங்களுக்கு புக்தியையும் முக்தியையும் வழங்குவாயாக என்று வேண்ட அவள் கருணை கடலாக அவளது புனித நீரின் துளிகளால் நம்மை தூய்மைப்படுத்துகிறாள். இந்த காவேரி அஷ்டகத்தை இந்த நன்னாளில் சொல்ல தகுந்த நல்லொழுக்கமுள்ள பெண் துணை, நல்லொழுக்கமுள்ள சந்ததி, செல்வம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் அனைத்தையும் அருள்வதோடு பிறவி கடன்களையும் விடுவிக்கிறாள் அப்படின்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் காவிரி கரைக்கு சென்று காவிரி அன்னையை வழிபடுவோம். அல்லது வீட்டிலிருந்தே இந்த காவிரி அஷ்டகம் சொல்லி அன்னையை வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலங்களையும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.